திருநீல நக்கநாயனார். சோழவள நாட்டிலே இருந்த ஊர் சாத்தமங்கை. இந்த ஊரிலே வாழ்ந்தவர் திருநீல நக்கநாயனார். சிவபெருமான் மீது மாறாத அன்பு கொண்ட திருநீல நக்கர் ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை வழிபாடு செய்து சிவனடியார்களுக்கு திரு அமுது செய்து வந்தார். இவர் மனைவியும் சிவபெருமான் வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அயவந்திநாதர் திருவடிகளை வணங்கி திருநீலக்கர் பூஜை செய்ய தொடங்கினார். அவருடைய மனைவி அருகில் நின்று அவருக்கு வேண்டுவனையெல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது சிலந்தி பூச்சி ஒன்று இறைவன் திருமேனி மேல் விழுகிறது. ஒரு பச்சிளம் குழந்தை மீது சிலந்தி விழுந்தால் அதை நீக்குவதற்காக ஒரு தாய் எப்படி தன் வாயால் ஊதி உமிழ்வாரோ அதுபோலவே சிவலிங்க திருமேனி மீது விழுந்த சிலந்தியை வாயினால் ஊதினார். இதை காணுகிறார் திருநீல நக்கர். தாம் செய்த பூஜையில் தம் மனைவியால் பெரும் அபச்சாரம் நிகழ்ந்து விட்டதாக கருதுகிறார். வாயால் ஊதியதை பெரும் பிழையாக கருதுகிறார் திருநீல நக்கர். பாவம் செய்த உன்னை இந்த கணமே துறந்து விட்டேன். இனி நீ எனக்கு மனைவி அல்லள். என்னை விட்டு விலகிவிடு, என் வீடு வராதே என்று கூறி கோவிலை விட்டு செல்கிறார் திருநீல நக்கர். திருநீல நக்கர் மனைவியார் அப்படியே அயவந்திநாதர் முன் தரையில் விழுகிறார். நான் செய்தது அபச்சாரமா, பிழையா, குற்றமா என கதறுகிறார். என் எச்சில் பட்டது குற்றமே, திருமேனியிலே என் உமிழ்நீர் பட்டது பெரும் புழையே. கணவரால் ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட நான் இனி என்ன செய்வேன் என்று புலம்புகிறார். இதை அறிந்த இறைவன் திருநீல நக்கருக்கு அந்த இரவிலே கனவிலே தோன்றுகிறான். தோன்றி தன் திருமேனியை காண்பிக்கின்றான். உன் மனைவி உள்ளன்போடு என்னை ஊதி உமிழ்ந்த இடம் தவிர பிற இடங்கள் எல்லாம் சிலந்தியின் கொப்புளங்கள் கிளம்பி உள்ளன, அவற்றை பார் என்று கூறுகிறார். சிவபெருமானின் உடலில் கொப்புளங்கள் ஏற்படவில்லை. ஆனால் பக்தி என்ற வெறியால் ஆளப்பட்டிருக்கும் திருநீல நக்கரிடம் எவ்வாறு உண்மையை உணர்த்துவது? அதனால் சிவனார் தன் உருவத்தை அவ்வாறு காட்டினார் என்று கொள்வதே விளக்கமாகும். உண்மையை உடந்த திருநீல நக்கர் அடுத்த நாளை வந்து தம் மனைவியாரை தம் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். இறை அன்போடு இல்லற வாழ்வும் தொடங்குகிறது. திருஞான சம்பந்தர் திருசாத்தமங்கை ஊருக்கு வருகை அளித்த போது திருநீல நக்கநாயனார் ஊராருடன் இணைந்து பெரும் வரவேற்பு அளித்தார். திருஞான சம்பந்தருடன் அப்போது திருநீல கண்ட யாழ்ப்பாணரும் அவரது மனைவி சூளாமணி அம்மையாரும் இருந்தனர். திருநீல கண்ட யாழ்ப்பாணர் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவர் என்ற எண்ணமே திருநீல நக்கருக்கு ஏற்படவில்லை. தம் வீட்டிலேயே தங்கும் இடம் தந்தார், வணங்கி போற்றினார். திருநீல நக்கநாயனார் தொடர்ந்து சிவசேவையில் ஈடுபட்டார். திருஞான சம்பந்தர் திருமணத்துக்கு திருநீல நக்கநாயனார் பிரதான முதன்மையான ஆசிரியராக, அதாவது இன்றைய மொழியில் கூறுவது என்றால் தலைமை குருக்களாக இருந்து திருமணத்தை நடத்துகிறார். பல்லாயிரக்கணக்கான வேத விற்பன்னர்கள், பண்டிதர்கள், புலவர்களின் இடையே திருமண வேள்விச் சடங்கை புரியும் பேறு பெற்றவர் திருநீல நக்கநாயனார். திருச்சிற்றம்பலம்.